மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினத்திலே சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் செய்தியாளருடைய சந்திப்பிலே அவரிடத்திலே முன்கள பணியாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதில் ஒரு முன்கள பணியாளர் கேட்கிறாரு, ஏன் நீங்கள் மாரிதாசை கைது செய்யவில்லை அப்படின்னு சொல்லி. மாரிதாஸ் வந்து தொடர்ந்து திமுக மேலே வந்து பயங்கர குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காரு. இந்த தடுப்பூசி விவகாரத்தில் வந்து அரசாங்கம் வந்து உண்மையை மறைக்குது, பங்கிட்டு கொடுக்கல, சென்னைக்கு மட்டும்தான் அதை கவனிக்கிறாங்க, மற்ற மாவட்டங்களை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்புறதுக்கு முன் வர்றாரு. அவர் கேள்வி எழுப்புறதுக்கு முன் வர்றதுக்குள்ள அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவர் மாசு வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் பற்றி நீங்கள் எங்கே கேட்கக்கூடாது, இவ்வளோ பெரிய செய்தியாளர் சந்திப்பில் போய் அதுவரை போய் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சூடாயிட்டார். அவன் மாரிதாஸ் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் வந்து சரி கிடையாது. மாரிதாஸ் வந்து இப்படி போட்டு இப்படி படாத பாடுபடுத்துவது நியாயம் கிடையாது. அவர் வந்து பாருங்கள் திமுக காரங்களை தூங்க விட மாட்டார் போல தெரியுது. அதில் வேற நிருபர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவன் ஒன்றையாரு அந்த கேள்வியை கேட்கும்போது, ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், அதெல்லாம் அவரெல்லாம் அதில் நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர்கள் வந்து திமுக வந்து ரொம்ப 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 சாடுறாரு போல தெரியுது. வச்சு செய்கிறாருன்னு சொல்லுவோம், பச்சைச்சனம் வச்சு செய்வார் என்னமோ சொல்லுவாங்க, அது போல் அவர் வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ தான் அந்த மாரிதாஸ் வந்து இப்போ தான் அமைதி அவரோ தெரியல, அதை தான் ஒட்டுமொத்த திமுக காரங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மாரிதாஸ் வந்து அவர் வந்து ஒரு நாளும் அமைதி ஆக மாட்டார். அவர் வந்து தர்மத்தை காப்பாற்ற வந்த ஒரு எப்படி சொல்கிறது, தமிழகத்தில் ஒரு அவதாரம்னு அவரை சொல்லலாம். காரணம் என்னென்னா அப்படிப்பட்ட ஒருவர் இல்லைன்னா இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் கேள்வி கேட்க கூட ஆள் இல்லாமல் போயிருக்கோம். காரணம் எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்கறதில்ல, அப்புறம் பெரிய பிரதான கட்சி தேசிய கட்சியில் இருக்கிறவங்களும் சில விஷயங்களில் கடினமாக அவங்க குரல் எழுப்புறதில்ல. பத்தாம் பொதுவாக ஒரு சில இதை எடுத்து போராட்டம் பண்ணுறாங்களே ஒழிய அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழக பாஜக தலைமையும் நிறைய விஷயங்களில் தலையிடாமல் மௌனமாக இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு இந்த இப்போ ஒரு இது ஒரு ஆங்கிலேந்தியன் பள்ளி ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நடந்து அந்த பொண்ணு வந்து புகார் கொடுத்தும் சரியான நடவடிக்கை எடுக்கலை. அந்த பொண்ணு ஒரு வழக்கறிஞரை சந்தித்து புகார் இது பண்ணி அதை போகும்போது அந்த வழக்கறிஞர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மிரட்டினது கூட பாலிமர் செய்தியில் வந்துச்சு. ஏன் இந்த விவகாரத்தை வந்து ஒரு பெரிதாக பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்கலை அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ரொம்ப மென்மை பக்க போகிறாங்க. இது போன்ற சம்பவங்கள்லாம் மாரிதாஸ் தான் செம்மையாக கையில் எடுத்து திறம்பட செயல்படுறார். அதனால் பேசாமல் மாரிதாஸை பாரதிய ஜனதா கட்சி தலைவராக போட்டுட்டா கூட தேவையில்லாதான் போல தோணுது. நன்றி.